பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் உலகின் மூன்றாவது பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுக்கும் என பாஜக மூத்த தலைவர்களில் ஒருவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா கூறியுள்ளார். கோவா மாநிலம் மபூசா நகரில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர் மத்திய அரசின் சாதனைகளை பட்டியலிட்டார். கடந்த 10 ஆண்டுகால பாஜக ஆட்சியில் தீவிரவாதத்திற்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதன் பலனாக தீவிரவாதம் முழுமையாக ஒடுக்கப்பட்டிருப்பதாக கூறினார். இந்தி கூட்டணியை பொறுத்தவரை தலைமை யார் என்பதில் குழப்பம் நீடிப்பதாகவும் அமித்ஷா விமர்சித்தார். இந்தியர்களுக்கு முன்னுரிமை அளிப்பதே பாஜகவின் நோக்கம் என அக்கட்சியின் மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். வடக்கு மும்பை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அவர் அத்தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். அப்போது தேசம் மற்றும் தேசத்தின் வளர்ச்சிக்கு பாஜக அரசு முன்னுரிமை கொடுப்பதாகவும் இந்தியர்களுக்கு முக்கியத்துவம் அளிப்பதையே நோக்கமாக கொண்டிருப்பதாகவும் கூறினார். ஒருங்கிணைந்த இந்தியாவின் வலிமையே அதன் பலம் என்ற கோட்பாட்டில் பாஜகவிற்கு அதிக நம்பிக்கை இருப்பதாகவும் குறிப்பிட்டார். ஆனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அக்கட்சி பிளவுபடுத்தும் அரசியலை கையாண்டு ஆதாயம் தேட முயற்சிப்பதாக பியூஷ் கோயல் குற்றம் சாட்டினார். வெங்காய ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை விலக்கிக் கொள்வதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதுகுறித்து வெளிநாட்டு வர்த்தக பிரிவு இயக்குநரகம் வெளியிட்டுள்ள அறிவிக்கையில் இந்த உத்தரவு உடனடியாக அமலுக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷ், ஐக்கிய அரபு அமீரகம், பூட்டான், இலங்கை, மொரீஷியஸ், பஹ்ரைன் ஆகிய 6 நாடுகளுக்கு 99 லட்சம் மெட்ரிக் டன்னுக்கு மேற்பட்ட வெங்காயத்தை ஏற்றுமதி செய்ய கடந்த மாதம் மத்திய அரசு அனுமதி அளித்தது. அதுபோன்று மேற்காசிய மற்றும் சில ஐரோப்பிய நாடுகளின் ஏற்றுமதி சந்தையை கருத்தில் கொண்டு 2 லட்சம் மெட்ரிக் டன் வெள்ளை வெங்காயத்தை ஏற்றுமதி செய்யவும் அனுமதி வழங்கியது. கடந்த ஆண்டை காட்டிலும் நடப்பாண்டில் கரீஃப் மற்றும் ரபி விளைச்சல் குறைய வாய்ப்பிருப்பதாக கணிக்கப்பட்டதால் உள்நாட்டு மக்களுக்கு வெங்காயம் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் வெங்காய ஏற்றுமதிக்கு கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் மத்திய அரசு தடை விதித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. கோத்தகிரி அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் உயிரிழந்த சிறுவனின் குடும்பத்திற்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே பவானிசாகர் அணை காட்சிமுனை பகுதியில் சுற்றுலா சென்ற பேருந்து கவிழ்ந்த விபத்தில் 4 வயது சிறுவன் மரணித்த செய்தி அறிந்து மனவேதனை அடைந்ததாக கூறியுள்ளார். கோடை விடுமுறை தொடங்கியிருப்பதால் மலைப்பகுதிகளுக்கு சுற்றுலா செல்வோர் தங்கள் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளும் விதமாக கவனமான பயணத்தை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயம் என குறிப்பிட்டுள்ளார். காயமடைந்து கோவை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோர் குணமடைய பிரார்த்தனை செய்வதாகவும் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் செயல்படுத்தப்பட்டுள்ள பஞ்சாயத்து ராஜ் திட்டம் அடிமட்ட அளவில் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதாகவும் இது நேரடி ஜனநாயகத்திற்கு சிறந்த உதாரணமாக உள்ளதாகவும் ஐநாவுக்கான இந்திய நிரந்தர பிரதிநிதி ருச்சிரா கம்போஸ் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையில் நடைபெற்ற கருத்தரங்கம் ஒன்றில் பேசிய அவர், பஞ்சாயத்து ராஜ் அமைப்பை செயல்படுத்தியதன் மூலம் கிராமப்புற நிர்வாகம் மற்றும் அதிகாரத்தில் பெண்களும் பங்கேற்க வகை செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மற்ற நாடுகளில் காணப்படும் நகராட்சி நிர்வாகங்களிலிருந்து இது முற்றிலும் மாறுபட்டுள்ளதாகவும் பாலின சமத்துவத்திற்கான இந்தியாவின் உறுதிப்பாட்டை எடுத்துரைப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். உள்ளாட்சி நிர்வாகத்தில் உள்ள பதவிகளில் 50% பிரதிநிதித்துவம் பெண்களுக்கு வழங்கப்படும் வகையில் தற்போது மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதாகவும் ருச்சிரா கம்போஜ் குறிப்பிட்டார். பிரேசில் நாட்டில் அரிய வகை பறவை இனமாக கருதப்படும் மக்கா வகை கிளிகளை பாதுகாத்து இனப்பெருக்கம் செய்யும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளன. உலகளவில் இந்த வகை பறவை 330 மட்டுமே உள்ளதாகவும் அவற்றில் 85 பறவைகள் பிரேசிலில் இருப்பதாகவும் சாபாலோ நகரில் உள்ள உயிரியல் பூங்கா பறவைகள் பராமரிப்பு பிரிவு தலைவர் பெர்னாண்டா குயாண்டோ தெரிவித்துள்ளார். தற்போது மக்கா வகை பறவைகளை பராமரிப்பதுடன் அதை இனப்பெருக்கம் செய்யும் நடவடிக்கை ஊக்குவிக்கப்படுவதாகவும் இதன் மூலம் அவை விரைவில் காடுகளுக்கு திரும்ப முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். IPL கிரிக்கெட் தொடரில் மும்பை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 24 ரன் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணி வெற்றி பெற்றது. மும்பை வான்கடை மைதானத்தில் நேற்றிரவு நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற மும்பை அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து களம் இறங்கிய கொல்கத்தா அணி 19.5 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 169 ரன் எடுத்தது. இதைத் தொடர்ந்து 170 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் மும்பை அணி களம் இறங்கி விளையாடியது. அந்த அணி 18 ஓவரிலேயே அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 145 ரன் மட்டுமே எடுத்தது. இதனால் கொல்கத்தா அணி வெற்றி பெற்றது. இந்த தொடரில் இன்று நடைபெறவுள்ள 52வது ஆட்டத்தில் குஜராத் பெங்களூரு அணிகள் மோதுகின்றன. இந்த போட்டி 7:30 பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் தொடங்குகிறது.